Cinema crowd. சன் டிவியில் பல சுவாரஸ்யங்களோட போயிட்டு இருக்க நந்தினி சீரியல்ல இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்தது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அருண் நந்தினி கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. தேவசேனாவை ஒரு பொம்பளை வந்துட்டு கழுத்தை நெரிச்சு கொல்ல பார்த்தா அதுக்கப்புறம் நான் அவளை வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணி பத்திரமா இரு தேவசேனா அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதான் உங்ககிட்ட சொன்னா நீ பயந்துருவியோன்னு நினைச்சேன் கங்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே நந்தினி டென்ஷன் ஆயிடுறாங்க. அப்போ மாதவி தான் அவளை ஏதாவது பண்ணிருக்கணும், நம்ம உடனே அங்க போய் ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. இவர்கிட்ட சொன்னா அவர் அனுப்ப மாட்டாரு, அவருக்கு தெரியாம நம்ம அங்கிருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அருணுக்கு தெரியாமலே அங்க இருந்து வெளியில வந்துறாங்க. தேவசேனாவோட ஸ்கூல்ல போய் கேக்குறாங்க, தேவசேனா உள்ள இருக்காளான்னு கொஞ்சம் பாத்துட்டு சொல்லுங்க அப்படின்னு. அங்க இருக்க வாட்ச்மேனும் போய் பாத்துட்டு வந்து சொல்லுவாரு, இல்லம்மா அந்த பொண்ணு காலையில இருந்து வரலையே ஆப்சென்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. இல்லையே அவ காலையில வந்தாலே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்லம்மா நீ வெளியில போய் தேடி பாரு, இங்க இல்ல அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிடுறாரு. சரி அப்ப மாதவி தான் கண்டிப்பா தூக்கிட்டு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக காட்டம்மனோட உதவியை நாடிருக்காங்க நந்தினி. அதுக்கப்புறமா அந்த அம்மனோட உதவியால அங்க என்ன நடந்தது அப்படின்றது எல்லா விஷயத்தையுமே அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா மாதவி தேவசேனாவை தூக்கிட்டு எங்க போனா அப்படின்றத அந்த அம்மனோட சக்தியால தெரிஞ்சுக்கிட்டு அதே இடத்துக்கு இவங்களும் போறாங்க. தேவசேனாவை ஒரு குகைக்குள்ள கொண்டு போய் வச்சுட்டு நந்தினி எங்க, நந்தினி எப்படி இருப்பான்றத சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. அதுக்குதான் தேவசேனா சொல்ற, என்ன சொல்ற, நந்தினின்னு யாரையுமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பொய் சொல்லாத உன் கூட வந்தவதான் நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மாதவி. அப்பதான் அவளுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வருது. அப்போ நம்ம அம்மா சொன்னது உண்மையாதான் இருக்குமோ, நந்தினி நந்தினின்னு சொல்றாங்க, அப்போ வந்தது வந்து கங்கா இல்லையா, நம்ம அம்மாவும் கங்கா மேல சந்தேகமா தான் இருந்தாங்க, ஆனாலும் நம்ம இவகிட்ட விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி எல்லாம் யாரும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, நான் மட்டும்தான் அங்க வந்தேன், நானா தான் அதை பண்ணேன், தெரியாம பண்ணிட்டே நம்ம அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவசேனா இவ்வளவோ கெஞ்சி பாக்குறா. ஆனா மாதவி அதை எதையுமே ஏத்துக்கல. உண்மையை சொல்ல, நீ சொல்லலன்னா உன்னை அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீ என்னை எவ்வளவு அடிச்சாலும் நான் சொல்ல மாட்டேன், அவ வந்து என் உயிரை விட பெருசானவ, அதனால நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே நிக்கிறா. அப்பதான் மாதவி அடிச்சு அவளோட சக்தியை பயன்படுத்தி எப்படியா இருந்தாலும் உன்னை தேடி அவ இங்க வந்துதாகணும், அப்ப நான் அவ யாருன்ற தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை மயக்கமாக செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அவள ஒரு மந்திர வலைக்குள்ள தேவசேனாவா போட்டிருப்பாங்க. சிவனை கும்புறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்றதுக்காக சிவனை வழிபடுறதுக்காக மாதவி போய் உட்காந்துட்டு பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் நந்தினி கரெக்டா கண்டுபிடிச்சு அந்த குகைக்கு வந்துருவாங்க. மாதவி வந்து நம்ம கொல்லணும், ஆனா இப்போ அந்த நேரம் கிடையாது, நம்ம இப்ப தேவசேனாவை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவசேனாவை தூக்குறதுக்காக போறாங்க. ஆனா அங்க இருக்க மந்திரவலை அவளை அங்க நெருங்கவே விடாம தூக்கி அடிச்சிரும். அதுக்கப்புறமா எனக்கே நீ மந்திரவலை போட்டிருக்கியா, எப்படி இதுல இருந்து தேவசேனாவை காப்பாத்துறன்றத பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாம்பா மாறி சிவனுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்க அந்த பூவை எடுத்துட்டு போய் அந்த மந்திரவலையில போட்டுருவாங்க. அதுக்கப்புறமா அந்த மந்திர கட்டு போயிடும், அங்க இருந்து தேவசேனாவை தூக்கிட்டு வெளியில போயிடுவாங்க. அப்புறம் அவங்களோட சக்தியை பயன்படுத்தி தேவசேனாவை திரும்பவும் நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துட்டு கீழே இறக்கி விடுவாங்க. அப்பதான் தேவசேனா கேப்பாங்க, கங்கா நீ எப்படி வந்த இங்க, நீ ஏன் வந்த, உன்னை கொன்றுவா, நீ இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இல்ல நம்ம அங்கிருந்து தப்பிச்சுட்டோம் தேவசேனா, இங்க நடந்த பத்தி நீ எங்கேயுமே சொல்லாத, வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிஞ்சிருக்கு. நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத அடுத்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த சீரியலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க சினிமா கிரௌட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. புது புது வீடியோக்கள் எல்லாம் உங்க மொபைல்ல நோட்டிபிகேஷனா வரும்.